அமைச்சர் பொன்முடி வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனையின் போது 3 பைகளை வீட்டிற்குள் எடுத்து சென்றதால் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னை மற்றும் விழுப்புரத்தில் உள்ள உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கு தொடர்புடைய 11 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் சைதாப்பேட்டையில் உள்ள ஸ்ரீநகர் காலனியில் உள்ள இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை 7 மணி முதல் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோன்று விழுப்புரம் கிழக்கு சண்முகாபுரத்தில் உள்ள அமைச்சர் பொன்முடி வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். வீட்டில் உள்ள பீரோ, லாக்கர், கார் டிக்கி என வீட்டின் மூளை முடுக்கெல்லாம் ஒன்று விடாமல் சோதனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் அமைச்சர் வீட்டில் சோதனையின் போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் காரிலிருந்து 3 பைகளை பொன்முடியின் வீட்டிற்குள் எடுத்து சென்றனர். இதை கண்ட திமுகவினர் அந்த பைகளில் திறந்து காட்டினால்தான் உள்ளே விடுவோம் என கூறி அமலாக்கத்துறை அதிகாரிகளை சுற்றி வளைத்தனர். அதையும் மீறி பைகளை உள்ளே எடுத்து சென்றதால் அமலாக்கத்துறையினருடன் திமுகவினர் சத்தம் போட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து உள்ளே கொண்டு சென்று 3 பைகளில் 1 பையை மட்டும் கொண்டு வந்து திறந்து காட்டி பின்னர் திமுகவினரை கலைந்து செல்லுமாறு பாதுகாப்பு அதிகாரிகள் அறிவுறுத்தினர். பின்னர் நம்பிக்கையில்லாமல் யோசித்தபடியே அங்கிருந்து திமுகவினர் கலைந்து சென்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.